ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டேஸ்டியான பாய் வீட்டு நெய்ச்சோறு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ரெசிபி. இது வந்து எப்படி அடி பிடிக்காமல் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 100 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 5 tablespoons அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ரம்பலை சேர்த்துக்கோங்க. ரம்பலை இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ எண்ணெயில் வந்து லைட்டாக அதை வதங்க விடுங்க. இப்போ ரம்பலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கோங்க. பட்டை வந்து ஒரு 2 inches அளவுக்கு எடுத்துக்கோங்க. கிராம்பு வந்து ஒரு 7-8 கிராம்பு எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் லைட்டாக தட்டிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் நான் வெட்டி வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயத்தோட அந்த கலர் மாறணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 tablespoons அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட 50 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம அரிசியை அளந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த டம்ளரில் தான் நான் அரிசியை அளந்து வச்சுருக்கேன். 5 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அப்போனா 10 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே இதை நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செய்கிறீங்க அப்படின்னா 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் பட்டைத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். சேர்த்துட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை வந்து சேர்த்துடலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் உடனே வந்து ஒரு மூடியை வச்சு மூடிடாதீங்க, அப்படி இல்லைன்னா வெயிட் போட்டுறாதீங்க. இந்த அரிசி போட்டதுக்கப்புறம் இந்த அரிசிலாம் அந்த தேங்காய் பாலை வந்து ஒரு 75% அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வெயிட் போடுங்க, அப்படி இல்லைன்னா ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ கொஞ்சமாக வாசனைக்காக நம்ம வந்து கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் போட்டுடலாம். சும்மா 1 விசில் மட்டும் வச்சா போதும், உங்களுக்கு ஈஸியாக குக் ஆயிரும். வச்சுட்டு தம்மில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் வந்து தன்னால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சுவையான நெய்ச்சோறு வந்து ரெடி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது லைட்டாக கிண்டி விடுங்க. பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நீங்கள் வந்து மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து மட்டன் குழம்பு தான் வச்சேன், ரொம்ப நல்லா இருந்தது. இது கூட தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிடுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.